106வது பாட்டு. ஏது புத்தி ஐயாயினியடுவேன் அவத்தினிலே இரத்தல் கொலோ எனகினி தந்தை த
ஏது புத்தி ஐயா திருத்தணிகை திருப்புகழ். ஏது புத்தி ஐயா எனக்கு, எனக்கு ஏது புத்தி ஐயா? இனி யாரினத்திடுவேன்? இனி யான் யாரை விரும்பி நாடுவேன்? அவத்தினிலே இறத்தொல்கொலோ வீணாக பைநிலியாக இருப்பதுதானோ என் தலைவிதி? எனக்கு நீ தந்தைதாயன்றே இருக்கவும் நானும் இப்படியே தவித்திடவோ? எனக்கு நீயே தந்தைதாய் என்று இருந்தும் நான் இப்படி தவித்திடலாமா? ஜகத்தவர் ஏசலில் படவோ உலகத்தவரின் இகழ்ச்சி மொழிக்கு ஆளாகலாமா? நகைத்தவர் கண்கள் காண என்னை இகழ்ந்து சிரிப்பவர்கள் கண் காணும்படியாக பாதம் வைத்திட ஐயா, உனது திருவடியை வைப்பாயாக, திருவடி தீட்சை செய்தருளுக ஐயனே, அல்லது என்னை உன் திருவடியில் சேர்ப்பாயாக ஐயா. தெரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில், என் நிலை தெரிந்து என்னை உனது திருத்தாளிலே சேர்க்க நீயே மறுப்பாயானால் பார் நகைக்கும் ஐயா, உலகத்துவ நகைப்பார்கள் ஐயனே. தகப்பன் முன் மைந்தன் ஓடி தந்தையின் முன் குழந்தை ஓடிச் சென்று பால் மொழி குரல் ஓலமிட்டெடில், பால் வேண்டும் குறிப்பு மொழி குரலுடன் அழுதால் யார் எடுப்பது என வெறுத்து அழ, இந்த குழந்தையை எடுப்பது யார் என்று அழும்படி இந்த பார் விடுப்பர்களோ இந்த பூமியிலே விட்டுவிடுவார்களோ? எனக்கு இது சிந்தியாதோ? எனக்கு இந்த உண்மை தோன்றலாகாதா? இந்த உண்மை என் சிந்தனையிலே படலாகாதா? ஓத முற்று எழு பால் கொதித்தது போல, வெள்ளமாய் பெருகி எழும் பால் கொதித்தது போல, பார்க்கடல் பொங்கி எழுவது போல, எட்டிகை நீச முட்டரை ஓட வெட்டிய பானு சக்தி கை எங்கள் கோவே. எட்டு திசைகளிலும் உள்ள இழிந்த மூடர்களான அசுரர்கள் பின்னிட்டு ஓடும்படி வெட்டி அழித்த சூரிய ஒளி கொண்ட சக்தி வேலை கையில் கொண்ட எங்கள் அரசே, ஓத மொய்ச்சடை ஆட கங்கை வெள்ளம் நெருங்கும் சடை ஆடவும் உற்று அமர் மான் மழு கரமாட பொருந்தியிருக்கும் மான் மழு ஏந்திய திருக்கரங்கள் ஆடவும் பொற்கடல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே, அழகிய காலின் கடல் ஒலி செய்யவும் நடனம் புரிந்தவர் அளித்த செல்வமே, மா தினைப்புனமீதிருக்கு மைவாழ் விழி குரமாதினை திருமார்பணைத்த மயூர, பெரிய தினைப்புனத்தின் மீதிருந்தவளும் மைப்பூசிய ஒளி பொருந்திய கண்களை உடையவளுமாகிய மாது வள்ளியை அழகிய மார்பில் அணிந்த மயில் வாகனனே, அற்புத கந்தவேளே அற்புதமூர்த்தியாம் கந்தவேளே, மாறன் வெற்றி கொள் பூ முடி குழலார் விழைப்புற நீடு மெய்த்தவர் வாழ் திருத்தணி மாமலைப்பதி தம்பிரானே, மன்மதன் வெற்றி பெறும்படியான அழகு வாய்ந்த பூமுடித்த கூந்தலை உடைய மாதர்கள் ஆச்சரியப்படும்படியான பெரிய உண்மை தவசிகள் வாழும் திருத்தணி மாமலைப்பதி தம்பிரானே, உன் திருவருள் எனக்கு சிந்தியாதோ.